டேஸ்ட் தி டெய்லி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதிய தலைமுறையின் வைகரை வணக்கத்துக்கு உங்களை வரவேற்பது நான் திலகவதி. பல்வேறு விரிவான செய்திகளை இதில் பார்க்க இருக்கிறோம். முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான். எந்த தாக்குதலையும் சமாளிக்க தயார் என இஸ்ரேல் திட்டவட்டம். துபாயிலிருந்து இந்தியா வந்து கொண்டிருந்த சரக்கு கப்பலை சிறைபிடித்தது ஈரான். 17 இந்தியர்கள் உட்பட 25 பேர் சிக்கியுள்ளதாக தகவல். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீச்சு. நெற்றியில் காயம் பட்டு ரத்தம் கொட்டியதால் பரபரப்பு. ஜெகன்மோகன் மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனம். விரைவில் நலமடைய வேண்டும் என பிரதமர் பதிவு. வாக்குறுதிகள் என்னென்ன, திட்டங்கள் எவை எவை? காலையில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறது பாஜக. சமூக நீதி என்றாலே பாஜகவுக்கு அலர்ஜி. அவிநாசி பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மோடி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இடஒதுக்கீட்டை தான் ரத்து பண்ணுவார். ஏன்னா சமூக நீதினால பாஜகவுக்கு அலர்ஜி. ஜூன் 4 தேதிக்கு பின் டிடி விதிநகரன் வசம் அதிமுக வரும். தேர்தல் பரப்புரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பின்பு அனுபவத்தில் இருக்க போகின்றார்கள். அது ஜூன் 4 தேதிக்கு பிறகு அது நடக்கத்தான் போது. ஜூன் 4 தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என மக்கள் முடிவு செய்வார்கள். அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். அதிமுக கட்சி 2024 பிறகு இருக்காதான், வேற எங்கு போவோம்? அதிமுக எங்க தயா இருக்கா? காணாம போவோமா? ஜூன் 4 தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. வானவில் கூட்டணி அலங்காரமாக தெரியும், ஆனால் சீக்கிரம் மறைந்து போய்விடும். திமுக கூட்டணி குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். 7 பேர் 8 பேர் கூட்டணி அதான் பெருசு என்றார். கிடையவே கிடையாது. 7 பேர் பெருசா அப்படின்னா அது ஒரு வானவில் கூட்டணி, அலங்காரமாக தெரியும். ஆனால் எப்படி வானவில் வந்தோடனே மறைந்து போதோ அந்த மாதிரி மறைந்து போகும் கூட்டணி அது. இந்தியாவை பாஜக காங்கிரஸ் பிச்சைக்கார நாடாக மாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. வளரும் நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் பெயர் கூட இல்லை என விமர்சனம். காங்கிரஸ் தமிழர்களுக்கு வேண்டும். இந்த காரணத்திற்காக பாரதிய ஜனதா தமிழர் நாட்டில் வெல்ல வேண்டும், வளர வேண்டும், வர வேண்டும். சொல்லுவா இந்திய நாடை ஆள கொடுத்து பிச்சைக்கார நாடாக்கிய கூட்டம் இந்த கூட்டம். 10 மன்மோகன் சிங், 10 மோடி, நம் வாழ்நாளில் பாதி நாட்களை திண்டவர்கள் இவர்கள். என்ன நடந்திருக்கு ஒன்று சொல்லு பார்ப்போம். குன்றத்தூரில் மினி லாரியில் எடுத்துச் செல்லப்பட்ட 1425 கிலோ தங்கம் பறிமுதல். சென்னை விமான நிலையத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட போது கைப்பற்றி தேர்தல் பறக்கும் படி அதிரடி. திருப்பூர் காங்கேயம் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 31 லட்சம் ரூபாய் பறிமுதல். ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு சொந்தமான பணம் என தகவல்.
நாமக்கல் அருகே லாரி உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. கணக்கில் வராத 80 லட்சம் ரூபாயை கைப்பற்றி அதிகாரிகள் நடவடிக்கை. அதிமுக நிர்வாகிகளின் செல்போன்கள் இஸ்ரேல் உளவு மென்பொருள் மூலம் ஒட்டு கேட்கப்படுகிறது. தமிழக காவல்துறை மீது தேர்தல் ஆணையத்தில் அக்கட்சியின் வழக்கறிஞர் புகார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டது. 10 தளங்களோடு கட்டப்படும் என எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் உள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் போராட்டம். அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி வகுப்புகள் புறக்கணிப்பு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் கைதான இருவரை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கலாம். தேசிய புலனாய்வு முகமைக்கு நீதிமன்றம் அனுமதி. மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் மீது சிபிஐ வழக்கு பதிவு. ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடவடிக்கை. விஜய் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த கோட் படக்குழு. முதல் பாடல் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும் என அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. 5 வெற்றிகளோடு புள்ளிகள் பட்டியலில் தொடர்ந்து முதலிடம். Taste the daily.